ஓசி பஸ் பயணம் குறித்து சர்ச்சை பேச்சு பேசிய அமைச்சர் பொன்முடிக்கு பல்வேறு தரப்பினரும் கண்டனம் தெரிவித்து வரும் நிலையில், மூதாட்டி ஒருவர் பேருந்தில் ஓசியில் பயணம் செய்ய மாட்டேன் என நடத்துனரிடம் வாக்குவாதம் செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னையில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பேசிய உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி, உங்கள் குடும்ப அட்டைக்கு 4000 ரூபாய் கொடுத்தாரா, வாயை திறந்து சொல்லுங்கள் என கிண்டலாக கேள்வி எழுப்பினார். இப்போது பேருந்தில் எப்படி பயணம் செய்கிறீர்கள், இங்கிருந்து கோயம்பேடு செல்ல வேண்டும் என்றாலும் வேறு எங்கு சென்றாலும் ஓசி பஸ்ஸில் போகிறீர்கள் என்று பெண்களை இழிவுபடுத்தும் வகையில் பேசியிருந்தார். 4000 ரூபாய் வாங்கினீங்களா? இப்ப பஸ்ல எப்படி போறீங்க? இங்க இருந்து கோயம்பேடு போகணும்னாலும் இங்க இருந்து எங்க போகணும்னாலும் எல்லாம் எப்படி போறீங்க? இங்கேருந்து கோயம்பேடு போகணுன்னாலும் இங்கேருந்து எங்கே போகணுன்னாலும் எல்லாம் ஓஷ் எல்லாம் ஓஷ் எல்லாம் ஓஷ். அமைச்சர் பொன்முடியின் பேச்சுக்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் பொதுமக்களும் சமூக வலைதளங்களில் கடும் கண்டனம் தெரிவித்து வருகிறார்கள். திமுகவை சேர்ந்த பெண்களே பொன்முடியின் பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். பெண்களை இழிவாக பேசி பொன்முடியை அமைச்சர் பதவியில் இருந்து நீக்க வேண்டும் என்று கோரிக்கையும் வலுத்து வருகிறது. இந்நிலையில் கோவை மாவட்டம் மதுக்கரை அரசு பஸ்ஸில் பயணம் செய்த மூதாட்டி ஒருவர், ஓசி டிக்கெட் எனக்கு வேண்டாம், பணத்தை வாங்கி கொண்டு டிக்கெட் கொடு என்று ஆவேசமாக நடத்துனரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். மேலும் இலவசம் எனும் சொல்லிவிட்டு பொதுமக்களை ஓசி டிக்கெட் என்று அவமானப்படுத்துவதா என்று மூதாட்டி கொந்தளிப்புடன் பேசினார். என்ன நன்றி.